ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். நான் லென்த்தியான வீடியோ கொண்டு போக விரும்பலாம், ஸோ எல்லாமே ஷார்ட்டாகவே போட்டேன். கொடைக்கானல் கிட்ட நெருங்க நெருங்க அதோட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்த ஃபஸ்ட் வியூவே ஒரு பிளெயின் மவுண்டன், நல்ல வியூவோடு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்லேருந்து மஞ்சளார் டேம்லேருந்து அந்த ராட்டைல் ஃபால்ஸ் பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நேச்சர் சீனரியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு. நாங்கள் போனது நல்ல ரெயின் டைம், ஸோ அங்கங்கே ஃபால்ஸாகவே இருந்துச்சு பார்க்குற இடம் ஃபுல்லாக. நிறைய இடத்துல தண்ணி ஓடின மாதிரி இருந்துச்சு. கீழேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி மேலே ஏறினதுக்கப்புறம் சில்வர் ஃபால்ஸ்லேயும் சரியான தண்ணி, அதை பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டு. நீங்களும் பாருங்கள் ஃபால்ஸை. கொடைக்கானலோட டாப்புக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டோம். ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேக்லேருந்து ரைட் சைடு நாயுடுபுரம், நாயுடுபுரத்துலேருந்து ரைட் சைடு ரோடு அட்வம்பட்டின்ற ஏரியாவில் தான் இருக்குது நம்ம ரூமு. ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக மண்ணனூர் கிளம்பிட்டோம். லேக்லேருந்து 10 kilometers போய் அங்கேருந்து ரைட்டில் மண்ணனூர் கட் ஆகும், 24 kilometers மண்ணனூர் இருக்குது. மண்ணனூர் போகிற ரோடு வியூ பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. 24 kilometers ஒரு வழியாக தாண்டி மண்ணனூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆனதும் என்ட்ரன்ஸில் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, ஒன் பர்சனுக்கு 20 rupees மணி. அங்கேருந்து மண்ணனூர் வியூ பாருங்கள். அங்கே மேலே நின்று சரியாக தெரில, அதனால் கீழே நின்று லேக் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ நேரம் தான் மேலே நின்று லேக் வியூவே பார்க்க, லேக்கை போய் கீழே பார்த்துடலான்ட்டு லேக்கு கிட்டேயே போயிட்டோம். என்றைக்குமே நேச்சர் அழகு தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு லேக்கை பக்கத்தில் போய் பார்க்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது மலையில் மாட்டிக்கிட்டோம். 1 hour மேலே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, இங்கேயே இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் ஹில் டாப்லாம் சுற்றி ஃபுல்லாக மிஸ்டால் கவர் ஆகி பார்க்குறதுக்கே வியூ சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சனால எங்கேயும் சுத்த முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டோம். தி நெக்ஸ்ட் டே நாங்கள்லேருந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரூம்லேருந்து கிளம்பி போய் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து வட்டக்கானல் போயிட்டோம். அங்கே போய் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருந்துச்சு, சின்னதில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு கொடைக்கானல் போயிருக்கவங்க நிறையா பேர் பேரி ஃபால்ஸ் போயிருக்கீங்களான்னு தெரில, போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஃபால்ஸோட வியூவையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி ரோஸ் கார்டன் போகலான்றப்போ ஆரஞ்சு ட்ரீ பார்த்தோம். அங்கே உள்ள அந்த ஆரஞ்சு ட்ரீயில் ஒரு ஆரஞ்சாச்சும் பறிச்சிடலான்னு பார்த்தோம், ஆனால் பறிக்க விடலை யாரும். அங்கே மன வருத்தத்தோடு அங்கேருந்து ரோஸ் கார்டன் வந்துட்டோம். மன வருத்தம் போகிற அளவுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் பண்ணா பாருங்க, நம்ம அங்கே ஆரஞ்சு தான் பறிக்க முடியல, சரி இங்கே பெரிக்காய் இருந்துச்சு, பெரிக்காயாச்சும் ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்த்தோம்னு சொல்லி பூங்காவில் பெரிக்காய் பறித்தோம். ஒரு காய் தான் பறித்து சாப்பிட்டோம், சின்ன காய், டேஸ்ட் சுமாராக தான் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி மோயர் பாயிண்ட் போனோம். மோயர் பாயிண்டில் தான் இருக்கிறதுலே சரியான மிஸ்ட்டு பார்த்தோம். நம்மளை மிஸ்ட்டு வந்து டச் பண்ணிட்டு போச்சு, அந்த அளவு மிஸ்ட் இருந்துச்சு மோயர் பாயிண்டில். அங்கேருந்து கிளம்பி போகும்போது ரோட் வியூ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பைன் ஃபாரஸ்ட் போகலான்னு பார்த்தோம், ஆனால் ரொம்ப மழை பெஞ்சனால அங்கே இறங்க முடியலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு குணா கேவுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, ஸோ வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி போகிற வழியில் SVS அப்படின்னு ஒரு கடையில் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம். நம்ம எந்த சாக்லேட் கை காமிச்சாலும் உடனே சாம்பிள் எடுத்து கொடுத்துட்டாங்க அக்கா. எந்த சாக்லேட் வாங்கினாலும் கூட இல்லைங்க, படார் படார்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மார்ஷ்மெல்லோ இருக்கிறதுனால சூப்பராக ஸ்பாஞ்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு இறங்கியாச்சு. கீப் சப்போர்ட்டிங் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.